இனிய வணக்கம் பரதியாரின் வேடிக்கை கதைகளில் இருந்து ஒரு கதையை உங்களுடன் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மழை ஓம் 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 என்று கடல் ஒலிக்குது. காற்று சுழித்து சுழித்து வீசுது. மனம் பறக்குது. வான் இருளுது. மேகம் சூழுது. கடற்கரையில் காற்று வாங்கு வந்த சனங்கள் கலைந்து வீட்டுக்கு திரும்புகின்றார்கள். பாரதியாரும் ராமராஜரும் வேணு முதலியும் வாத்தியார் பிரமராஜ ஐயரும் இன்னும் சிலருமாக கடற்கரை மணல் மேலே உட்கார்ந்து வார்த்தை சொல்லிக் கொண்டிருந்தனர். மின்னல் வெட்டு அதிகப்படுகின்றது. ராத்திரி 7 அல்லது 7:30 மணி இருக்கலாம். நாமும் எழுந்து வீட்டுக்கு போக வேண்டியதுதான் என்று பிரமராஜ ஐயர் சொன்னார். வேணு முதலி பாடுகின்றான். காற்றடிக்குது கடல் குமுறுது கண்ணை விழிப்பாய் நாயகனே தூற்றல் கதவு சாளரமெல்லாம் தொலைத்தடிக்குது கூடத்திலே மழை தொலைத்தடிக்குது கூடத்திலே தூற்றல் கதவு சாளரமெல்லாம் தொலைத்தடிக்குது கூடத்திலே மழை தொலைத்தடிக்குது கூடத்திலே. பாட்டெல்லாம் சரிதான், ஆனால் மழை பெய்யாது என்று ராமராஜர் மற்றொரு முறை வற்புறுத்தி சொன்னார். பந்தயம் என்ன போடுகின்றீர் என்று பிரம்மராஜ ஐயர் கேட்டார். மழை பெய்தால் நான் உமக்கு 10 ரூபாய் கொடுக்கின்றேன். அதாவது இன்னும் 2 மணி நேரத்துக்குள் மழை பெய்யாது என்று நான் சொல்லுகின்றேன். பெய்தால் நான் உமக்கு 10 ரூபாய் கொடுப்பேன். பெய்யாவிட்டால் நீர் உமக்கு 10 ரூபாய் கொடுப்பீரா என்று ராமராயர் சொன்னார். பிரம்மராயர் சரியென்றார். அப்போதுதான் தோல்மேலே ஒரு தூற்றல் சொட்டென்று விழுந்தது. பாரதியார் தூற்றல் போடுகின்றது என்று சொன்னார். இல்லை என்று ராமராயர் சொன்னார். என்மேல் ஒரு தூற்றல் விழுந்தது என்று சொன்னார். அதற்கு ராமராயர் அலையிலிருந்து ஒரு திவலை காற்றிலே வந்து பட்டிருக்கும், அது மழை தூறல் அன்று என்றார். சரி என்று சும்மா இருந்து விட்டார் பாரதியார். என்மேலே ஒரு தூற்றல் விழுந்தது என்று பிரம்மராய ஐயர் சொன்னார். அதுவும் அலையிலிருந்து தான் வந்திருக்கும் என்று ராமராயர் சொன்னார். அதப்படி தெரியும் என்று பிரம்மராய ஐயர் சொல்வதற்குள்ளாகவே தூற்றல் 10-12 எல்லார் தலையிலும் விழுந்தது. ராமராஜருக்கு பந்தயம் தோற்று போய்விட்டது என்று பாரதியார் சொன்னார். இல்லை, இது தூற்றல். நான் சிறு தூற்றல் கூட போடாதென்று சொல்லவில்லை. மழை பெய்யாதென்று சொன்னேன். சிறு தூற்றல் மழையாக மாட்டாது. இன்னும் 2 மணி நேரம் இங்கே இருக்கலாம். அதுவரை மழை பெய்யாது என்று நிச்சயமாக இப்போதும் சொல்லுகின்றேன் என்று ராமராஜர் சித்தாந்தம் செய்தார். வானம் அதிகமாக கருத்துவிட்டது. இருள் கக்கிக்கொண்டு மேகத்திரள் யானைத்திரள் போல தலைமீது போகலாயிற்று. தூற்றல் போடவில்லை, நின்று போய்விட்டது. ஆனால் இருள் மென்மேலும் அதிகப்படுகின்றது. அப்போது பாரதியார் சொன்னார். மழை பெய்தாலும் சரி, பெய்யாவிட்டாலும் சரி, நாம் இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று சொல்லி எழுந்தார். தாங்கள் முதலில் போங்கள். நானும் பிரம்மராஜ ஐயரும் இங்கே கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு வருகின்றோம் என்று ராமராஜர் சொன்னார். சரியென்று சொல்லி பரதியாரும் வேணு முதலியும் புறப்பட்டனர். மற்றவர்கள் அத்தனை பேரும் பந்திய விடயத்திலே கவனமாக அங்கேயே உட்கார்ந்திருந்தனர். அவர்கள் புறப்பட்டு 100 அடி தூரம் வரும் முன்னாகவே மலைத்தூற்றல் வலுக்கத் தொடங்கிற்று. கொஞ்சம் ஓடி கடற்பாலத்தருகே சுங்கச்சாவடியில் போய் ஒதுங்கினர். மழை வருஷமாக சுரிந்தது. ராமராஜரும் பிரம்மராஜ ஐயரும் மற்றோரும் குடல் தெறிக்க ஓடி வந்து சேர்ந்தார்கள். பாரதியாரும் வேணு முதலியும் கொஞ்சம் நினைந்து போயிருந்தனர். மற்றவர்கள் ஊறுகாய் ஸ்திதியில் இருந்தார்கள். மழை முழங்குகின்றது. மின்னல் சூறையடிக்கின்றது. சுருள் மின்னல், வெட்டு மின்னல், வட்ட மின்னல், ஆற்று மின்னல். மின்னல் வீச்சிலே கண் கொள்ளை போகின்றது. இடியென்றால் இடியா? நம்முடைய சிநேகிதர் பிரம்மராஜ ஐயருக்கு தொண்டையிடி போல கர்ஜனை செய்வதையொட்டி அவர் மாலைதோறும் பேசுகிற திண்ணைக்கு இடிப்பள்ளி கூடம் என்று பெயர் சொல்வார்கள். அவரெல்லாம் இந்த நிஜ இடியை கண்டு கலங்கி போய்விட்டார். ராமராஜருக்கு மனதுக்குள்ளே பயம். வெளிக்கு பயத்தை காட்டினால் அவமானம் என்பது ராமராஜருடைய கொள்கை. அதனால் அவர் வேட்டியை பிழிந்து தாடியை தவட்டிக்கொண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்ல தலைப்பட்டார். வேணு முதலி பாடத் தொடங்கினான். திக்குகள் எட்டும் சிதறி தகத்தீம் தறி கிடத்தீம் தறி கிடத்தீம் தறி கிடத்தீம் பக்க மலைகள் உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தறி கிடத்தக்க தறி கிடத்தித்தோம் அண்டம் சாயுது 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 பெய்குண்டு தக்கையடிக்குது காற்று தக்கத்தாம் தறி கிடத்தாம் தறி கிடத்தாம் தறி கிடத்தாம் தறி கிட வெட்டியடிக்குது மின்னல் கடல் வீரத்திரை கொண்டு விண்ணையடிக்குது
கொட்டியிடிக்குது முகம் கூ கூ கூவென்று விண்ணை குடையுது காற்று சட்ட 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 சடடட்டா என்று தாளங்கள் கொட்டி கனைக்குது வானம் எட்டு திசையுமுடிய மழை எங்கனம் வந்ததடா தம்பி வீரா தக்க தக தக்க தக தீத்தோம் தக்க தக தக்க தக தீத்தோம் இவ்வாறு பாடிக்கொண்டு வேணுமுதலி குதிக்கத் தொடங்கினான். காற்று ஹூ 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 என்று கத்துகின்றது. வேணுமுதலியும் கூடவே கத்துகிறான். இடி நகைக்கின்றது. வேணுமுதலி அதனுடன் கூட நகைக்கின்றான். இவன் குதிக்கின்ற மாதிரியைக் கண்டு பக்கத்தில் இருந்தவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் தெளிந்தது. ராமராஜர் ஓம் சக்தி மந்திரத்தாலே பயத்தை நிவர்த்தி செய்து கொண்டு மகாபிரகிருதி வீராசம் காட்டுகின்றாள் என்று சொன்னார். ரௌத்ர ரசம் என்று பிரம்மராஜ ஐயர் திருத்தி கொடுத்தார். இரண்டும் ஒன்றுதான் என்றார் ராமராயர். மனதறிந்து போய் சொன்னார். எதிரியை வார்த்தை சொல்லவிடக்கூடாது என்பது ராமராஜருடைய கொள்கை. இப்படி இருக்கையிலே மழை கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாயிற்று. நெடுநேரம் அங்கே நின்றனர். ராமராஜருக்கு சாயங்காலமே கொஞ்சம் ஜலதோஷம். மழையில் உடம்பு உரைக்கத் தொடங்கிட்டு. இதை வேணுமுதலி கண்டு அவரை இரண்டு கைகளாலும் மூட்டை போலே தூக்கி நிமித்தி நின்று தலைக்கு மேலே கையெட்டும் வரை கொண்டு போய் தொப்பென்று தரையின் கீழ் போட்டான். அடமூடா என்று சொல்லி ராமராஜர் எழுந்து நின்று கொண்டு உடம்பெல்லாம் சுடக்கெடுத்தது போல் நீராய்விட்டது. உடம்பில் உஷ்ணம் ஏறிவிட்டது. இப்போது குளிர் தெரியவில்லை என்று சொன்னார். சிறிது நேரத்துக்கு பின் மழை நின்றது. அவர்கள் வீட்டுக்கு திரும்பினார்கள். வரும் வழியே வேணுமுதலி பாடுகின்றான். அண்டங்கோலுங்குது தம்பி தலை ஆயிரம் தூக்கிய சடனும்பை போல் முண்டி குதித்திடுகின்றான் திசை வெற்பு குதிக்குது வானத்துத்தவர் செண்டு புடைத்திடுகின்றார் என்ன தெய்வீக காட்சியை கண்முன்பு கண்டோம் செண்டு புடைத்திடுகின்றார் என்ன தெய்வீக காட்சியை கண்முன்பு கண்டோம் 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 இந்த காலத்தின் குத்தினை கண்முன்பு கண்டோம் காலத்தின் குத்தினை கண்முன்பு கண்டோம் தக்க தக தக தக்க தக தித்தோம். மறுநாள் காலையில் ராமராஜர் பிரம்மராஜ ஐயருக்கு பந்தய ரூபாய் 10 செலுத்திவிட்டார். முற்றும். சுப்பிரமணிய பாரதியார் தமிழ்நாட்டின் எட்டயபுரத்திலே பிறந்து தமிழை தன் உயிர் போல நேசித்தவர். நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் பல புரட்சிகளை செய்தவர். அவர் எழுதிய நூல்கள் பல. அவற்றில் பல அந்நியரால் அளிக்கப்பட்டன. எஞ்சியவற்றில் இக்கதையும் ஒன்று. வசனங்களும் கவிதையுமாக அழகுற தான் கூறுவது போலவே இக்கதையை அவர் கூறியிருந்தார். அதை நான் பாரதியார் கூறுவதாக கூறியுள்ளேன். கேட்டு மகிழுங்கள். காற்றடிக்குது கடல் குமுறுது கண்ணை விழிப்பாய் நாயகனே தூற்றல் கதவு சாளரமெல்லாம் தொலைத்தடிக்குது கூடத்திலே மழை தொலைத்தடிக்குது கூடத்திலே.